media terus karena sudah kerja digital. இந்த வேடாளுமன்றங்களில் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம், எல்லாருமே பயன்படுத்திட்டுருக்கீங்க, பயன்படுத்துங்க, பயன்படுத்தாத மட்டும்தான் அதை சொல்கிறேன். இதை செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணாதீங்க. தேங்க்யூ. இப்போ நான் சொல்ல போகுது என்னென்னா, இந்த டிஜிட்டல் அப்படின்னா என்ன, இது ஏன் இந்த டிஜிட்டல் பயன்படுத்தணும், இதனால் நமக்கு என்ன லாபம், இந்த முகத்தில் எப்பயும் சொல்லக்கூடியதுனால நமக்கு என்ன லாபம் இருக்குது, நமக்கு என்ன நஷ்டம் இருக்குது, இதை பற்றி தான் நம்ம சொல்ல முடியும். இதில் நமக்கு என்ன லாபன்றத விட நம்ம நாட்டில் இன்னும் படிக்காதவங்க அதிகமாக இருக்கிறாங்க. அந்த படிப்பறிவு இல்லாதவங்களால் இதை எப்படி பயன்படுத்த போகிறாங்கன்னு தான் தெரியல. அதனால தான் நான் இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏன்னா இந்த டிஜிட்டலில் வரும்போது எல்லாமே நம்பர்ஸ், டிஜிட்டல்னும் போது உங்களுக்கு தெரியும் நம்பர்ஸ் தான். இந்த டிஜிட்டலில் வரும்பொழுது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு நேம் கிடையாது, அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், எதை எடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்து வச்சுருக்கலாம், கேஸுக்காக அதுக்கு ஒரு நம்பர், ஆக ஒவ்வொன்றும் எடுத்திங்கனாலும் அதுக்கும் ஒரு நம்பர் கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த நம்பர் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா தான் அது வரும், உங்களுக்கு தெரியும், புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இந்த டிஜிட்டல் லெவலில் வரும்போது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு யோசனை வருது. இது நமக்கு நன்மையாக தெரியலையா? இது இந்த டிஜிட்டல் லெவலில் வரும்போது என்னென்னா, உலக அளவில் நீங்கள் எங்கே வேணாலும் பண பரிமாற்றம் என்பது உலக அளவில் எங்கே வேணாலும் நீங்கள் பொருளை வாங்கலாம், எங்கே இருந்தாலும் பொருளை விற்கலாம். நீங்கள் எந்த நாட்டில் வேணாலும் இந்தியா படுத்துறது, இந்தியாவில் இருக்கிற பேங்கில் அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டு ஃபாரினில் போய் பொருளை வாங்கலாம், அங்கே போய் ஜாலியாக வாழ்க்கை நடத்தலாம். நம்ம நாட்டில் இருக்கிறவங்க சம்பாதிச்சுட்டு வந்துட்டு இந்தியாவில் நல்லபடியாக வாழ்க்கை நடத்தலாம். வித்தவுட் மணி, மணின்ற அந்த பேடு ஒன்லி டிஜிட்டல் லெவலில் தான் இருக்கும், தவிர கையில் இருக்காது. கரன்சின்னு சொல்கிறோம்னா அந்த வேர்டு இருக்காது. உங்களுக்கு என் கையில் கரன்சி இருக்குது, 10 ரூபா இருக்குது, 50 ரூபா இருக்குது, 100 ரூபா இருக்கிற வாட இருக்காது. ரூபா நாணயம் இவையெல்லாம் காணாமல் பொழுதுவிடும். அப்போ என்ன தான் இருக்கும்? ஒன்று டிஜிட்டல், நீங்கள் என்னென்ன எவ்வளோ பணம் நீங்கள் உங்களுடைய சேலரியும் உங்களுடைய செல்லில் வந்துடும். நீங்கள் கொடுக்கக்கூடிய சேல்ஸுக்கு நான் விற்கிறோமோ அல்லது வாங்குறோமோ எல்லாமே டிஜிட்டல் லெவலில் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். அதுக்குன்னு ஒரு வாலெட் இருக்கும். இப்போ பேடிஎம் இருக்குது, கூகுள் பே இருக்குது, அதாட்டும் நிறையா ஃபோன்பே, பீம் ஆப், அது மாதிரி நிறையா இருக்குது. இவைகள் வழியாக பேங்க்குக்கு அக்கௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். உங்களுடைய மணி வேற ஒருத்தவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், வேற ஒருத்தர் மணி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதனால் நமக்கு படித்தவங்களுக்கு நீங்கள் 100 போடும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 0 போட்டிங்கன்னா கை தவறி விழுந்துட்டால் கூட 1000 போய்விடும். அதுதான் உங்களுக்கு உங்களுடைய ரூபாய் பாதிக்கப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் டிஜிட்டலை வந்து குடும்பமானவரெலாம் வேண்டாம்னு சொல்லிட்டு பாருங்கள். தான் படித்தவங்களுக்கே ஒரு சமயத்தில் கை தடுமாறும்போது மாறும் மாறி இருக்கும்போது படிக்காதவங்களுக்கு என்ன செய்வாங்க, அவங்க எப்படி இந்த 100 எழுதுவாங்க, 1000 அப்படின்னு சொல்லுவாங்க, லேக்ஸ்னு அப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. ரூபாயை நான் பார்த்தேன், 10000 வச்சுருந்தாங்க, அதுக்கு அவங்க எப்படி எண்ணினாங்க அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாங்க. 10100 இதுதான் 10000. 10100 இப்படித்தான் அவங்க ஒருத்தனை 90 சொல்லிட்டு இருந்தாங்க. இதை கேட்கும்பொழுது என்னடா எதுவும் 10100 சொல்கிறாங்களே நான் கேட்டேன். அவங்களுக்கு அவங்க சொன்ன பதில், 10000 தான்
இந்த பத்து நூறுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இன்றைய இன்னைக்கு படிக்காதவங்க செஞ்சிருக்கிறாங்க. இது நாளைக்கு அவங்களால என்ன செய்வாங்க அப்படின்றது தெரியாமல் போகுது. இந்த டிஜிட்டல் லெவலில் வந்தோன்னா எத்தனை பேர் எவ்வளோ பணத்தை இழக்க போகிறோம்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சால் அதுக்கப்புறம் நினைக்குமா நினைக்காதா அப்படின்னு அப்படின்னா யோசிக்கலாம். எல்லாமே பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தயவு செஞ்சு சாதா அறிக்கையாக இருக்கும்.